அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே அம்பலத்தரசே அருமருந்தே ஆனந்தத்தேனே அருள் விருந்தே பொதுநடத்தரசே புண்ணியனே பொதுநடத்தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே அம்பல பாட்டே அருள் பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருள் பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு மற்ற ஜீவன்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு அம்பலத்தரசே அருமருந்தே. அன்பை வடிவான முதற் செய்தி டிவி நேயர்களுக்கு எனது அன்பான முதற்கண் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, மன்மத வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் தேதி, திரையோதச திதி, ஊரட்டாதி நட்சத்திரம், ராகுகாலம் 1:30 முதல் 3 வரை, யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்று பிரதோஷ நன்னாள், ஆயில்யம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று சிவபெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் பல நடக்கும் நல்ல நாள். மேன்மை மிகுந்த குணமும் மேலோர்களிடத்தில் நட்பும் கொண்ட மேசராசி அன்பர்களை வணக்கம். இன்று உங்கள் பயணம் செயல்கள் அனைத்தும் வெற்றி தரும். நீண்ட நாள் திட்டங்கள் நீண்ட நாள் செயல்கள் இன்று நிறைவேறும். சிலருக்கு ஆடை ஆபரணம் வாகனம் வாங்கும் யோகம் கூட இந்த நாளில் உண்டாகும். இன்று மேசராசிக்காரர்களுக்கு லாபகரமான வெற்றிகரமான நல்ல நாள். தோல்வியை பற்றி என்றுமே கவலைப்படாது, வீர தீரத்துடன் செயல்படும் ரிஷபராசி அன்பர்களே வணக்கம். உங்களுக்கு கண்ட சனி பகவானின் காலகட்டம் நடந்து கொண்டிருப்பதாலும் இன்று உங்களுக்கு கிரக சூழ்நிலை சரியாக அமையாததனாலும் தேவையற்ற பயணங்களும் குழப்பங்களும் சிக்கல்களும் உண்டாகும். எனவே இன்று நீங்கள் சனி பகவானை வழிபாடு செய்து மிக மிக பொறுமையுடன் அமைதியுடன் இந்த நாளை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நல்ல நாளாக அமையும். உயர்வான சிந்தனையும் மேன்மையான குணமும் கொண்ட மிதன ராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் தொடங்கும் அனைத்து செயல்களும் வெற்றியை தரும். மேலும் புதிய செயல்களை இன்று நீங்கள் தொடங்கலாம். கற்பனா சக்தியும் பொது வாழ்வில் ஈடுபாடும் கொண்ட கடகராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் நாடி செல்லும் அனைத்து காரியமும் வெற்றிகரமாக நடக்கும். இளைஞர்களின் நற்செயலுக்கு இன்று பாராட்டு பெறுவார்கள். நல்ல மனிதர்களின் கூட்டு உங்களுக்கு இன்று கிடைக்கும். சிலர் புதிய தொழிலை தொடங்க இந்த நாள் நல்ல நாள். இந்த நாளில் நீங்கள் தொடங்கும் அனைத்து செயல்களும் அனைத்து காரியங்களும் வெற்றியில். எனவே வருங்கால வாழ்விற்கேற்ற வளமான செயல்களை இந்த நாளில் தொடங்குங்கள். கவலையே மனிதனை கொல்லும் என்பதை உணர்ந்து எதற்கும் கவலைப்படாமல் எதிர்நீச்சல் போடும் சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இன்று உடலும் மனமும் சற்றே உங்களுக்கு மந்தமாக காணப்படும். சிலர் கடந்த கால வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை எண்ணி கவலை உருவார்கள். எனவே இன்று நீங்கள் துர்கா பரமேஸ்வரியை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்கினால் இந்த நாளில் உள்ள பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நல்ல நாளாக அமையும். கள்ளம் கபடம் மற்றும் உண்மையை பேசி உயர்வான குணத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். இன்று நல்ல மனிதர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இளைஞர்களுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெகு நாட்களாக வாராமல் இருந்த பணம் சிலருக்கு வந்து சேரும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு அரசு பணியில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் லாபகரமான ஆதரவான நல்ல. துள்ளி ஓடும் மானை போல் எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் செயல்படும் துலா ராசி அன்பர்களே வணக்கம். உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதாலும் இன்று மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இல்லாததாலும் இன்று தேவையற்ற பிரச்சனைகளும் சிக்கல்களும் உண்டாகும். எனவே இன்று நீங்கள் அதிகாலை எழுந்து சனி பகவானையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்கினால்
இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான நல்ல நாளாக அமையும். ஜென்ம சனி பகவானின் ஆட்சி காலத்தில் எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு சற்றே சிரமத்துடன் காலத்தை நடத்தி கொண்டிருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக இல்லை. அதனால் இன்று நீங்கள் உடல் ஊனமற்ற முதியோர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்து சனி பகவானை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்கினால் இந்த நாளில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் சிக்கல்கள் அனைத்தும் நீங்கும். எனவே இன்று சனி பகவானை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்கும். எப்பொழுதும் இனிமையாக பேசி தனது காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏழரை சனி பகவானின் காலம் நடந்து கொண்டிருப்பதால் இன்று கிரக நிலைகள் சற்றே சரி இல்லாத காரணத்தினாலும் உங்களுக்கு இன்று வீண் அலைச்சல்களும் வீண் செலவுகளும் வீண் கஷ்டங்களும் வீண் மன தாபங்களும் உண்டாகும். எனவே இன்று நீங்கள் மிக மிக பொறுமையுடன் நவகிரக வழிபாடு செய்து சனி பகவானை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்கினால் இந்த நாள் உங்களுக்கு லாபகரமான வெற்றிகரமான நல்ல நாளாக அனைவரையும் சமமாக மதித்து அனைவருடனும் அன்புடன் பழகும் மகர ராசி அன்பர்களே வணக்கம். இன்று உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். சிலர் புதிய பயணத்தை மேற்கொள்வார், அந்த பயணத்தின் மூலம் லாபம் உண்டாகும். இளைஞர்கள் சிலர் வேலை தேடி வெளி மாநிலம் வெளி நாடு செல்ல வேண்டிய வாய்ப்பும் இந்த நாளில் உண்டு. இந்த நாளில் நீங்கள் தொடங்கும் அனைத்து செயல்களும் வெற்றியை தரும். எடுத்த செயலை முடிக்கும் வரை கடுமையாக உழைக்கும் கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இன்று நண்பகல் ஒரு மணி வரை உங்களுக்கு உடலும் மனமும் சற்று சோர்வுடன் காணப்படும். சிலருக்கு தேவையற்ற கோபமும் பதட்டமும் கூட உண்டாகும். எனவே இன்று நீங்கள் நவகிரக வழிபாடு செய்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான உயர்வான நல்ல நாளாக அமையும். விட்டு கொடுப்பவர்கள் யாரும் கெட்டு போவதில்லை என்பதை உணர்ந்து அனைவருக்கும் விட்டு கொடுத்து மகிழுடன் வாழும் மீனராசி அன்பர்களே வணக்கம். இன்று நீங்கள் வெகு நாளாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வெகு நாட்களாக வாராமல் இருந்த கடன் இன்று வசூலாகும். சிலர் வெளி மாநிலம் வெளி நாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். இளைஞர்களை தேடி இன்று வேலை வாய்ப்பு வந்து சேரும். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த நாள் பயனுள்ள லாபகரமான நல்ல நாள். அம்பல தரசே அருமருந்தே ஆனந்த தேனே அருகிருந்தே பொதுநட தரசே புண்ணியனே புலவரெல்லாம் புகழ் கண்ணியனே அம்பல பாட்டே அருள் பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் அருள் பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு சிதம்பர பாட்டே திருப்பாட்டு மற்ற ஜீவன்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டு அம்பலத்தரசே அருமருந்தே. நன்றி, வணக்கம்.